இந்த ஞானம் இந்த லிபரேஷன் விடுதலை இது எல்லாமே ஒரு சர்வசாதாரணமான விஷயமா இருக்குது. ஆனா இருந்தாலும் கூட அந்த அணுகுமுறையினால அது வந்து தேவையில்லாத காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு போயிட்டு இப்ப நம்ம ஒரு ஒரு உதாரணம் சின்ன உதாரணத்தை எடுத்துக்கிடுவோம். ஒரு பிளைன் பேப்பர் வச்சுக்கிடுங்க, அல்லது ஒரு ஸ்கிரீன், ஒரு திரை திரையில் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கிரீன், அல்லது ஒரு பேப்பர், ஒரு பெரிய பேப்பர் எடுத்துக்கிடுங்க. அந்த பேப்பர்ல அல்லது ஸ்கிரீன்ல ஒரு பெரிய மலை முகடு, ஒரு அருவி உள்ளது, ஒரு மரங்கள்லாம் நிற்குது, இதெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு காட்சி, அது ஒரு படமா வரைஞ்சிருக்கு. இப்போ இதுல என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த ஸ்கிரீன்லயோ அந்த பேப்பர்லயோ எந்த மேடு பள்ளமுமே கிடையாது, அது பிளைனா தான் இருக்குது, ஈவனா தான் இருக்குது, மேடு பள்ளமே இல்லை. ஆனா அந்த படத்துல வந்து மேடு பள்ளம் இருக்கிற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு. மலை முகடுகள் இருக்கு, மரங்கள் இருக்கு, அருவி உள்ளது, மேடு பள்ளம் உயர்ந்தது தாழ்ந்தது, இது எல்லாமே அதுல இருக்கு. ஆனா உண்மையில வந்து அங்க மேடு பள்ளமே கிடையாது. மேடு பள்ளம் இல்லாத ஒரு ஸ்கிரீன்ல ஒரு பேப்பர்ல தான் அந்த படம் வரையப்பட்டிருக்கு. ஆனா இருக்கிற மாதிரி தோணும். இப்ப வந்து இதுதான் என்னன்னு சொல்லி சொன்னா, நம்முடைய உண்மையான பிரச்சனை இங்கதான் அமைஞ்சிருக்கு. நம்முடைய உணர்வு நிலை, நம்முடைய ஆதார அம்சம், இது வந்து இந்த பேப்பர் மாதிரி இந்த ஸ்கிரீன் மாதிரி எந்த விதமான ஏற்ற இறக்கம் இல்லாத ஒரு சரியான அமைப்புல தான் இருந்துட்டு. இப்ப எங்க பிரச்சனை இருக்குன்னு சொல்லி சொன்னா, அந்த படத்துலதான் வந்து மேடு பள்ளம் இருக்கிற மாதிரி தோணுது. அதே மாதிரி என்னன்னு சொல்லிச்சோம்னா, நம்முடைய மனது அல்லது நம்முடைய நினைவு அம்சம், நம்முடைய அறிவு அம்சம், இதுலதான் வந்து என்னன்னு சொல்லி சொன்னா ஏற்ற இறக்கம் இருக்கிற மாதிரி, உயர்வு தாழ்வு இருக்கிற மாதிரி, மேடு பள்ளம் இருக்கிற மாதிரி நம்முடைய அம்சம் இருக்கு. இப்ப பிரச்சனை வந்து அந்த ஆதாரத்துல பிரச்சனையே கிடையாது. அந்த ஆதாரத்து மேல படர்ந்து இருக்கக்கூடிய படத்துலதான், அந்த ஓவியத்துலதான் பிரச்சனை. இப்ப நமக்கு வந்து இந்த ஆதாரமா இருக்கக்கூடிய உணர்வு நிலையில எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த ஆதார நிலை மேல படர்ந்து இருக்கக்கூடிய நம்முடைய அறிவு அல்லது நம்முடைய நினைவு அல்லது மனது இங்கக்கூடிய அம்சத்துலதான் பிரச்சனைகள் இருக்கு. இப்ப நம்ம வந்து இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றது, இப்ப இதுலதான் நம்முடைய காலங்காலமா சொல்லப்பட்ட பல கருத்துக்கள் வந்து இங்க வந்து சில ஒரு தெளிவை ஏற்படுத்த, அதே நேரத்தில் தெளிவில்லாத ஒரு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டுரும். அதாவது நம்முடைய மனதை வந்து, மனதுதான் வந்து அந்த படம், மனதுதான் வந்து மனது அறிவு, இதுதான் வந்து அந்த படம். இந்த மனது வந்து அந்த மூலமான நம்முடைய உணர்வு நிலையில ஒடுங்கியிருந்ததுன்னு சொல்லி சொன்னா, அப்ப நம்ம மனதே வந்து அந்த மூல நிலையா மாறிடுது. ஏன்னா அந்த மனசு வந்து எப்பவுமே பிரச்சனைக்குரிய அம்சமா இருக்கு. அப்ப பிரச்சனைக்குரிய அம்சமான நம்முடைய மனது, பிரச்சனைக்கு அம்சமான நம்முடைய அறிவு, அதனுடைய மூல, அதனுடைய ஆதார நிலையான நம்முடைய உணர்வு நிலையில குவிந்து பொருந்தி இருந்ததுன்னு சொல்லி சொன்னா பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆயிடுது. ஏன்னா அது எதோட சார்ந்திருக்கோ அங்கதான் பிரச்சனை இருக்கு. அது மனதோட சார்ந்து இருந்துச்சுன்னா அலைபாங்கிட்டே தான் இருக்கும். அந்த மனதை தாங்கி இருக்கக்கூடிய அந்த ஆதார நிலை வந்து அசைவற்று பிரச்சனையற்று இருக்கு. அதனால அதுல நம்ம சார்ந்திருந்தோம்னு சொல்லி சொன்னா நம்முடைய பிரச்சனை எல்லாமே போயிடும். இப்ப இதுதான் நமக்கு வந்து பல காலமா நம்ம சொல்லப்பட்டது. அப்ப நம்ம என்ன பண்றோம், அந்த ஆதார நிலையில நம்முடைய மனதை செலுத்துறோம், நம்முடைய கவனத்தை வந்து அந்த ஆதார அம்சத்துல நம்ம செலுத்துறோம். அப்ப என்ன ஆகுதுன்னு சொல்லி சொன்னா,
நம்ம மனம் வந்து அசைவற்ற நிலைக்கு போயிடும். அலைவாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனது வந்து அலைவாயாத நிலைக்கு போயிடும். இது ஒரு நல்ல நிலை தான், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனா என்னன்னு சொல்லி சொன்னா அதுல ரொம்ப நாள் நம்ம ரொம்ப நேரம் நீடிக்க முடியாது. இதுதான் வந்து என்னன்னு சொல்லி சொன்னா நம்ம ஒரு பொம்மைக்கு கீ கொடுக்குற மாதிரி, அந்த கீ கொடுக்குற வரைக்கும் அது வந்து பிரச்சனை இல்லாம இருக்கும். அதே மாதிரி நாம நம்முடைய மூல நிலையில நம்முடைய ஆதார நிலையில நம்ம ஒடுங்கி இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனையே இருக்காது. ஆனா எப்பவும் அந்த ஆதார நிலையில நம்மளால இருக்க முடியுமா சொல்லி பார்த்தா அது வந்து கீ கொடுக்குற மாதிரி தான். கீ கொடுத்து எவ்வளவு நேரம் நம்மளால கீ கொடுத்து அந்த கீவுடைய தாக்கம் இருக்குதோ அது வரைக்கும் இருப்போம், இருக்கிற வரைக்கும் நல்லா தான் இருப்போம். ஆனா அப்புறம் பழையபடி நம்ம பழைய இடத்துக்கு வந்துடும். அப்போ பிரச்சனைய வந்து அணுகிறது வந்து நம்மளுடைய மூல நிலையில நம்ம ஒடுங்கி இருக்கிறது மாதிரி நம்ம பிரச்சனையை அணுகிறது தான் நம்முடைய தீர்வு வந்து தள்ளி போட்டுட்டே இருக்கு. அப்ப சரியான தீர்வு எங்க அமையணும்னு சொல்லி சொன்னா அந்த படத்துலதான் நமக்கு தீர்வு அமையணும். எந்த ஒரு அறிவு நமக்கு பிரச்சனை கொடுக்குதோ, எந்த ஒரு மனது நமக்கு பிரச்சனை கொடுக்குதோ, எந்த ஒரு அறிவுல அறியாம இருந்துட்டு இருக்கோம், எந்த ஒரு மனதுல அறியாம இருந்துட்டு இருக்கோம், அங்கதான் நமக்கு தெளிவு. இப்ப அங்க நமக்கு தெளிவு வந்துட்டுன்னு சொல்லி சொன்னா அந்த பிரச்சனையினுடைய தீர்வு வந்து நிரந்தரமான தீர்வாயிடும். இப்படி வந்து வந்து போற மாதிரி உள்ள தீர்வு இல்லாதபடி ஒரு தடவை நீங்க தெளிவடைஞ்சீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த தீர்வு வந்து சாஸ்வதமான நிரந்தரமான தீர்வா மாறிப்பு. நீங்க ரமண மகரிஷிய கேள்விப்பட்டிருப்பீங்க. ரமண மகரிஷி வந்து ஒரு 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 கருத்தை விளக்குறதுக்காக ஒரு சின்ன கதையை சொல்றார். அதாவது ஒரு திருடன், அவன் வந்து ஒரு வீட்டில் திருடும் போது அவனை அவனுக்கு ஐடென்டிஃபை அது அவனை இவனை கண்டுபிடிச்சிடறான். இப்படி ஒருத்தருடைய நுழைஞ்சாங்கிறத சென்ஸ் பண்ணிடுறான். அதனால பல இடங்கள்லயுமே அவனை வந்து பிளாக் பண்றதுக்கு அது சத்தம் திருடங்கிறதுன்னு சத்தம் போட்டோம்னா எல்லா இடங்களையும் ஆட்கள் கூடிடுறாங்க. இவன் திருடனும் வந்து தப்பி போறதுக்காக எங்கெங்கெல்லாம போறோம் போற திசை எல்லாமே ஆட்கள் நடமாடுறாங்க பிடிச்சிருவாங்கிற பயம் வந்துடும். ஆனா இவன் தப்பி போனோம் என்ன பண்றான்னு சொல்லி சொன்னா திருடன் திருடன் சொல்லி ஒவ்வொருத்தரும் சத்தம் போடுற மாதிரி இவனும் சேர்ந்துகிட்டு இப்படி விடாத திருடன் அப்படின்னு சொல்லி இவனும் சத்தம் போட்டுக்கிட்டு இவன் சத்தம் போட்டோன்னா என்ன ஆயிருந்தா இவனும் திருடன் இல்ல இவன் திருடனை பிடிக்கிற ஆட்கள்ல இவன் ஒருத்தங்கிற மாதிரி ஆயிரும். ஆனா இருட்டு இருட்டுல வந்து யாரு சத்தம் போடுற எங்க சத்தம் போடுறான்னு தெரியாது. அப்ப இவனும் என்ன பண்ணிடுறான் திருடனை பிடிக்க உடைய நபரா மாறிடுறான். மாறிட்டு அப்படியே சந்தர்ப்பம் கிடைக்கும்போது தப்பி ஓடிடுறான். இப்ப இதே மாதிரிதான் என்னன்னு சொல்லி சொன்னா நம்முடைய அறிவு வந்து இப்படிதான் ஒரு தன்னைத்தானே ஏமாத்திக்கிட்டு தான் அது உயிர் வாழ்ந்துட்டே. இப்ப நம்முடைய நம்ம நாமளும் எத்தனை விதமான நூல்கள் எத்தனை விதமெல்லாம் பார்த்துருப்போம். ஜே கே ஓஷோ இவங்கெல்லாம் வந்து ஞானத்துல ரொம்ப உயர்ந்த ஞானத்தெல்லாம் சொல்லியிருப்பாங்க. நம்ம செய்யறதுக்கு எதுவுமே இல்லை, நம்ம செய்யறது ஒண்ணுமே இல்லை, நம்முடைய முயற்சி தான் எல்லா தடைக்கும் காரணமா இருக்கு சொல்லி பல இடங்கள்லயும் சொல்லியிருப்பாங்க. ஆனா எங்கேயாவது ஒரு மூலையில வந்து நம்ம செய்யறதுக்கு எதையோ ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. அவங்க அறியாமலேயே ஏதோ ஒரு இடத்த என்னதே ஒண்ணு இதை பண்ணு அதை செய்யன்னு சொல்லி ஏதோ ஒரு உபதேசத்தை கொடுத்துருப்பாங்க. அவங்க மலை மலையா எத்தனையோ மலை எத்தனையோ மலை அளவுல எதையுமே செய்யறதுக்கு ஒண்ணுல முயற்சியில தேவையில்லைன்னு சொல்லி எத்தனையோ மலை அளவுல கொடுத்துருப்பாங்க. ஆனா அது எல்லாத்தையும் நம்ம விட்டுருவோம். அவங்க எங்கேயாவது ஒண்ணு நீ இதையாவது செய்யலான்னு சொல்லி நம்ம சொன்னோம்னு சொன்னா அதை மட்டும் நம்ம பிடிச்சிடுவோம். ஏன்னா நம்ம செய்யறதுக்கு எதையாவது ஒண்ணு வச்சுக்கிட்டாதான் நம்முடைய மனசு உயிர் வாழவே செய்யும். இல்ல நம்ம மனசுக்கு அங்க வேலை இல்லாம போயிடும். இப்ப இந்த மாதிரிதான் என்னன்னு சொல்லி சொன்னா நம்முடைய மனசு வந்து தான் உயிர் வாழ்றதுக்கு எதோ ஒண்ணு டிவைஸ் பண்ணிக்கிடுது, எதையோ அடையிறதுக்கு முயற்சி பண்ணிடும். எதையோ ஒன்னு அடைஞ்சிட்டோம்னு சொல்லி சொல்லி இதை அடையிறேன் அதை அடையிறேன்னு சொல்லி அந்த ஞான நிலையே அடைஞ்சிடுறேன் அல்லது லிபரேஷன் அடைஞ்சிடுறேன்னு சொல்லி
அந்த மைய நிலை அடைஞ்சிடறேன்னு சொல்லி எதையோ ஒரு முயற்சி. அந்த அறிவு வந்து எந்த முயற்சி பண்ணாலும் அந்த அறிவு வந்து உயிர் வாழ்றதுக்கு அதுதான் ஒரு கருவியா அமைஞ்சிருக்கு. அப்போ அந்த முயற்சி தான் வந்து எல்லா பிரச்சனைக்கும் காரணமா இருக்கு. அந்த முயற்சியை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா அந்த முயற்சி தான் எல்லா தடைக்கும் காரணமா இருக்கு, எல்லா பிரச்சனைக்கும் காரணமா இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா மனசளவுல நம்ம செய்யறதுக்கு அடையிறதுக்கு முயற்சி செய்யறதுக்கு எதுவுமே இல்லைங்கிறத புரிஞ்சிடும் பொழுதுதான் அந்த மனது வந்து வேற பரிமாணத்தை எடுத்துரும். அது வரைக்கும் என்னன்னு சொல்லி சொன்னா எதையோ அடையணும், எதையோ தக்க வைக்கணும், எதையோ அப்புறப்படுத்தணும்னு சொல்லி அது முயற்சினாலே உயிர் வாழ்ந்து ஒரு போராட்டத்தில் இருந்துட்டே தன்னுடைய முயற்சி போராட்டம் எல்லாமே தவறானதுன்னு சொல்லி புரியும் பொழுது அந்த மன இயக்கம் வந்து அதுக்கு அப்புறம்தான் வந்து வேற ஒரு பரிமாணத்தை எடுக்குது. அது வரைக்கும் இது இப்படி இருக்கணும், இது இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி போராடின மனசு வந்து எது எது நிகழுதோ அதோட இணங்கி போக்கக்கூடிய நிகழக்கூடிய அனைத்தோடையும் ஒத்து போகக்கூடிய அளவில் ஒரு ஒருங்கிணைவான இயக்கத்துக்கு வந்துடும். அப்ப அந்த ஒருங்கிணைவான இயக்கத்துக்கு வரும் பொழுது அப்பந்தான் உண்மையான தீர்வே கிடைக்கும். மற்றபடி நம்ம வந்து நம்ம மைய நிலையில மூழ்கி இருக்கிறது, நம்முடைய ஆதார நிலையில தங்கி இருக்கிறதுங்கிறது எல்லாமே கூட அது என்ன இருந்ததுன்னா பார்க்கறதுக்கு ஒரு நல்லதா தெரிது, ஆனா உண்மையில வந்து அதுவும் நம்மளை ஏமாத்திடுது. நம்ம யாரோ கேட்டாலுமே வந்து ஒரு மூல நிலையில ஒடுங்கி இருக்கிறது, மனநிலையில் நம்முடைய அறிவு நம்முடைய உணர்வு நிலையிலே தங்கி இருக்கிறது வந்து சரியான நிலை இல்லைன்னு நம்ம சொன்னோம்னு சொன்னா அதை பலரும் ஒத்துக்கிட மாட்டாங்க. என்ன சொல்லி சொன்னா நம்ம காலங்காலமும் அப்படியே சொல்லப்பட்டு வந்திருக்கு, நாம அதை நம்மளும் அதை பயிற்சி பண்ணி பார்த்திருக்கோம், பயிற்சி பண்ணி பார்த்து அதுல எத்தனை விதமான பலங்களை நம்ம அனுபவிச்சு பார்த்திருக்கோம். அப்படி பார்க்கும் பொழுது அதுல சந்தேகப்படுறதுக்கே நமக்கு தோணாது. ஆனா உண்மையில என்னன்னு சொல்லி அந்த மாதிரி முயற்சியில வந்து நமக்கு தீர்வு வந்து கிடைக்கிறதுக்கு சாத்தியமே இல்லாம போயிடும். அனுபவங்கள் கிடைக்கலாம், ஏன்னா நம்ம எந்த முயற்சி பண்ணாலும் இந்த முயற்சிக்கு ஏற்ற அனுபவங்கள் கிடைக்கும். ஆனா அந்த அனுபவங்கள்ங்கிறது வந்து நம்மளை ஏமாத்திட்டே போயிடும். அப்ப அந்த மூல நிலையில தங்கியிருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, நம்ம அடையிறதுக்கு எதுவுமே ஒண்ணு பண்ணணும்னு சொல்லி சொன்னா அது நம்முடைய மனது நம்முடைய அறிவினுடைய செயலா தான். அப்ப அந்த அறிவு வந்து தன்னுடைய முயற்சியை வந்து பழையபடி பழையபடி வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அந்த அறிவு பழையபடியும் உயிர் வாழ்ந்துட்டே. அப்ப உண்மையில வந்து அங்க ஒண்ணும் வந்து நம்ம அடையிறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லை, அடையிறதுக்கு இல்லைங்கிறத அதை கண்டுபிடிக்கணும். அந்த அறிவே வந்து அறிவுதான் வந்து எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு காட்டுது. அந்த பிரிச்சு பிரிச்சு காட்டுன அறிவுமே வந்து நம்ம அடையிறதுக்கு ஒண்ணும் இல்லை, நம்ம பண்ணக்கூடிய முயற்சினாலதான் பிரச்சனையே வருதுங்கிறது அந்த அறிவு தான் கண்டுபிடிக்கணும். நம்ம ஒரு நல்ல நிறைய நல்ல எண்ணத்தோட தான் முயற்சி பண்றோம், நல்ல எண்ணத்தோட பண்ணக்கூடிய முயற்சியா இருந்தாலும் கூட அதுதான் நமக்கு வந்து நம்மளை சிறைப்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனையை அமைஞ்சு போயிருதுங்கிறத நம்ம கண்டுத்தோம்னு சொல்லி சொன்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் வந்து நமக்கு வந்து ஒரு தெளிவை ஏற்படுத்தும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்துதுன்னு சொல்லி சொன்ன பிறகு அப்ப நம்ம மனசளவுல எந்த முயற்சியுமே இல்லாம போயிருக்கு. அப்ப மனதின் அளவுல செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே தவறுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த புரிஞ்சுக்கிறது எதுன்னு சொன்னா அதுவும் மனசு தான், நம்ம அறிவு தான். இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு வேற ஏதோ வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுங்கிறது இல்ல, நம்மளுடைய அறிவே இது சொல்லிச்சுன்னு சொல்லி சொன்னா அந்த அறிவு என்ன சொல்லுதோ, ஆனா அது வந்து இந்த இதை ஏதாவது ஒண்ணு கிடைக்கும், இதை செஞ்சா இது கிடைக்கும்னு சொல்லி கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருந்துன்னு சொல்லி சொன்னா அது கடைசி வரைக்கும் தேடிக்கிட்டே தான். அப்ப நம்முடைய தேடுதல் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமா இருக்கு. நம்ம எப்படி இப்படி இருக்கிறது, நம்ம வேற மாதிரி இருக்கணும், வேற எதையோ அடையணும், எதையோ மாற்றி அமைக்கணும், இங்க கூடிய முயற்சி இருக்கிற வரைக்கும் அங்க பிரச்சனை இருந்துட்டே தான்.